வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்குக்கடை, சென்னை போரூரில் இருந்து. நாம இன்னைக்கு புரட்டாசி மாத சிறப்பு பதிவா விளக்கு கடையில இருக்கக்கூடிய 15 இன்ச்சு விக்கிரகம் வரைக்கும் மட்டும் இப்ப பார்க்க போறோம். பெருமாள் அப்படின்னாலே புரட்டாசி மாசத்துல வந்து அப்படி வழிபடுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த ஒரு மாசமும் நான்வெஜ் எதுவும் சாப்பிடாம பெருமாளுக்காகவே இந்த மாசம் முழுக்க வந்து பூஜை புனஸ்காரம் கோவிலுக்கு நினைச்ச கோவிலுக்கு எல்லாம் அந்த டைம்ல போயிட்டு வர்றது, அது மாதிரி சனிக்கிழமை தோறும் தளிகை போட்டு அந்த படையல் படைக்கிறது, அந்த மாதிரி நிறையவே வழிபாடு இருக்கு. அதுவும் இப்ப வந்து அந்த சனிக்கிழமை பூஜைக்காகவே நிறைய பேர் பெருமாள் கேட்டு வர்றாங்க. சோ அவங்களுக்காக தான் இந்த பதிவு. இப்ப பார்க்க போறது 15 இன்ச்சு உயரத்துல இருக்கக்கூடிய பெருமாள் வரைக்கும் தான். ஆனா நம்மளுடைய விளக்கு கடையில 4 அடி உயரத்துக்குமே இருக்கு. 2 இன்ச்சு உயரத்துல இருந்து 4 அடி உயரம் வரைக்கும் நம்மளுடைய விளக்கு கடையில இருக்கு. அதாவது 220 ரூபாயில இருந்து கிட்டத்தட்ட 95,000 ரூபாய் வரைக்கும் நம்மளுக்கு பெருமாள் இங்க நமக்கு கிடைப்பாரு. வந்தீங்கன்னா இங்க ஒரு நீங்க வாங்குறீங்களோ இல்லையோ பாக்குறதுக்காக கூட வரலாம், அந்த அளவுக்கு நிறையவே இருக்கு. வாங்க இப்ப பதிவுக்குள்ள போகலாம். குளம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுந்துயர் ஆயின எல்லாம் நிலம் தர செய்யும் நீள்விசும் வருளோ அருளோடு பெருநிலம் அளிக்கும் வளம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயின ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம். நாம பெருமாளோட சிறப்பு பதிவுல 2 இன்ச்சுல இருக்கக்கூடிய பெருமாள்ல இருந்தே பார்க்கலாம். 2 இன்ச்சுல ரொம்பவே குட்டியா இருக்கக்கூடிய பெருமாள், சின்னதா இருந்தா கூட எவ்வளவு நல்லா டீட்டெயிலா தான் இருக்காரு. அடுத்ததான் நாம பார்க்கறதும் பெருமாள் தான், ஸ்ரீனிவாச பெருமாள், பாலாஜி அப்படின்லாம் சொல்லக்கூடிய பெருமாளை தான் இப்போ பார்க்குறோம். இவர் வந்து ஒரு 3-3.5 இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய பெருமாள், சங்கு சக்கரம் தாங்கி பெருமாள் வந்து நம்மளுக்கு காட்சி கொடுக்குறாரு. அடுத்ததா இப்போ நாம் பார்க்கறது வந்து பெருமாளோட புடவை கட்டின அலங்காரம்னு சொல்லுவாங்க. அதாவது பட்டு புடவை சாத்துறது அப்படிங்கிறது வந்து திருப்பதியில் ஒரு அலங்காரமாக பார்க்குறாங்க. சுவாமிக்கு வந்து நல்ல பெரிய பட்டு புடவையை வந்து அவருக்கு வஸ்திரமாக சாத்துவாங்க. அந்த அலங்காரமும் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த அலங்காரத்தை அப்படியே சிலையில் கொண்டு வந்திருக்காங்க. அதுலேயும் இப்போ 2 சைஸில் நம்மளுக்கு கிடைக்கிறாங்க பெருமாள். 4.5 இன்ச்சில் ஒன்றும் 6 இன்ச்சில் ஒன்றும் அவ்வளோ அழகாக பெருமாள் வந்து அந்த பட்டு புடவை சாத்துற அந்த அலங்காரத்தோடு நமக்கு காட்சியளிக்கிறாரு. கீழே அந்த வீடம் கூட பார்த்தீங்கன்னா பட்டு புடவையோட மடிப்பு அந்த டிசைனோடு இருக்கிற மாதிரி அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் நாம் பார்க்குறதும் ஸ்ரீனிவாச பெருமாளை தான். இவரோட அளவு அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 4 இன்ச்சு உயரம். 4 இன்ச்சு உயரத்தில் பெருமாள் அழகாக காட்சி தர்றாரு. அடுத்ததான் நாம் பார்க்க இருக்கிறது 6 இன்ச்சில் இருக்கக்கூடிய பெருமாள். அப்படியே திருப்பதி பாலாஜி மாதிரியே வேணும்னு கேட்குறவங்களுக்கு இந்த முன்னாடியெல்லாம் இந்த ஒரு விக்கிரகம் மட்டும்தான் இருந்தது. இந்த ஒரு விக்கிரகம் மட்டும்தான் திருப்பதி பாலாஜி அப்படின்னு சொன்னால் இந்த சைஸ் தான் இருந்தது. அதுக்கப்புறம் இது வந்து 1 அடி உயரம். பெருமாளும் தாயாரும் இந்த சைஸுக்கு மட்டும்தான் பார்த்திங்கன்னா தாயார் வந்து இருக்காங்க. ஏன்னா பித்தளையில் வந்து ரெடியாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய சைஸு அப்படின்னா பெருமாளும் தாயாருனா இந்த செட்டு தான் சொல்லலாம். எப்போதுமே அம்பாள் வந்து ஏதாவது சிவபெருமான்ட்ட அம்பாள் வந்து இடது பக்கம் வருவாங்க, ஆனால் பெருமாளில் வந்து வலது பக்கம்தான் தாயார் இருப்பாங்க. வள மார்பில் தான் தாயார் வந்து இருப்பாங்க. அதனால் வலது பக்கம்தான் நம்மளுக்கு அலங்காரம் பண்ணும்போதும் பார்த்திங்கன்னா தாயாரை வந்து வலது பக்கம்தான் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த பெருமாளும் தாயார் 7 இன்ச்சு 6 இன்ச்சு உயரத்தில் ரொம்ப அழகாக நமக்கு செட்டாகவே இருக்காங்க. அடுத்து பார்க்க இருக்கிறதும் பெருமாள் தான். முழுக்க முழுக்க பெருமாள் மட்டுமே பார்த்துட்ருக்குறோம். ஸோ இந்த பெருமாள் பார்த்திங்கன்னா 7 இன்ச்சு உயரம், ரொம்ப அழகாக திடமாக நல்லா ஹெவியாக இருக்கார் இந்த பெருமாள். அடுத்ததான் நாம் பார்க்க இருக்கிறதும் பெருமாள், அவரையும் வந்து திருவாச்சியெல்லாம் வச்சு ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஒரு பீடம் கொடுத்து அதுக்கு மேலே பெருமாள் நிப்பாட்டி
அதுக்கு மேலேயும் திருவாச்சி வர்ற மாதிரி ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கிறதும் பெருமாள் தான். இவர் வந்து ஆல்ரெடி ஒரு தடவை ஒரு ரீல்ஸில் காமிச்சிருந்தோம். நிறைய பேர் வந்து இதோட ரேட்டு எல்லாமே வந்து என்கொயரி பண்ணாங்க, நிறைய பேர் வாங்கவும் செஞ்சுருக்காங்க. ஸோ ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய பெருமாள், கிட்டத்தட்ட 15 இன்ச்சுக்கு மேலேயே உயரும். அடுத்ததாக இருக்கக்கூடியவர் ஸ்ரீனிவாச பெருமாள், அப்படியே தத்ரூபமாக நிற்கிற மாதிரி இருக்குது. 15 இன்ச்சு உயரம், ரொம்ப அழகு. மாதிரி இந்த பெருமாளும் நிறைய பேர் எனக்கு ரொம்ப பெருசு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பெருமாள் வாங்கிக்கிறாங்க. ஒரு 8 இன்ச்சு உயரத்தில் பெருமாள் இருக்கார். அது மாதிரி இந்த பெருமாள் பார்த்தோம் அப்படின்னா 15 இன்ச்சு உயரத்தில் நம்ம இவரை வந்து ஆஃபீஸில் அந்த மாதிரி நான் வாலில் என்ட்ரன்ஸில் அந்த மாதிரி மாட்டணுன்னாலும் வைக்கலாம். பின்னாடி வந்து அதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஆஃப் சைஸ் தான் இந்த பெருமாள் இருப்பார். ஆனால் நீங்கள் முன்னாடி பார்த்தா அப்படி தெரியாது. ரொம்ப அழகாக நமக்கு காட்சி கொடுக்குறாரு. இந்த பெருமாள் புதுசாக வந்திருக்கார். நம்ம ஃபோட்டோவிலலாம் பார்ப்போம் இல்லையா, லக்ஷ்மியை வந்து பெருமாளுக்கு முன்னாடி உட்கார்ந்துருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி சிற்பத்தில் கொண்டிருக்காங்க. பெருமாளோட கீழே வந்து அதுவும் தாமரையோட லக்ஷ்மி உட்கார்ந்துருக்கிற மாதிரி பெருமாள் வந்து நிற்கிற மாதிரி இருக்குது. ரொம்பவே அழகாக புதுசாக வந்திருக்கக்கூடிய பெருமாள் இவர். லக்ஷ்மியும் பெருமாளும் லக்ஷ்மி நாராயணனா நம்மளுக்கு வந்து காட்சி கொடுக்குறாங்க. இவரோட உயரமும் 12 இன்ச்சு உயரம். அடுத்ததான் நாம் பார்க்க இருக்கக்கூடிய பெருமாளும் 10 இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய பெருமாள். இதில் இன்னுமே புதுசாக ஒரு பெருமாள் வந்திருக்கார். வால் ஹேங்கிங்கில் நம்மள்கிட்ட பெருமாள் இருந்தார், அவர் நிறையா போயிட்டே இருக்கார். ஸோ இந்த பெருமாள் புதுசாக வந்திருக்கார். அப்படியே பெருமாளோட முழு உருவம் சங்கு சக்கரம் சைடில் இருக்கிற மாதிரி பெருமாள் தனியாக நிற்கிறார் பாருங்கள். ரொம்ப அழகு. நம்ம இப்போ டேபிளில் கூட வச்சுக்கலாம். நல்ல வெயிட்டும் கூட, கிட்டத்தட்ட 2.5-3 கிலோ கிட்ட வெயிட்டு. ரொம்ப அழகாக இருக்கார். உயரம் அப்படின்னு பார்த்தோன்னா 9 இன்ச்சு உயரம் இருப்பார். 9 இன்ச்சு உயரத்தில் பெருமாள் சங்கு சக்கரத்தோட ரொம்ப அழகாக காட்சி கொடுக்குறாரு. இவர் எல்லாமே நம்மளுடைய வெப்சைட்டில் அப்டேட்டடாக இருக்காருங்க. வெப்சைட்டில் அப்டேட் பண்ணியிருக்கோம் எல்லாத்தையுமே. ஸோ நீங்கள் வந்து புக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இமிடியேட்டாக புக் பண்ணி வாங்கிக்கோங்க. நாம் இன்னைக்கு பார்த்த இந்த பெருமாளோட சிறப்பு பதிவு, இந்த புரட்டாசி மாதத்தோட சிறப்பு பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஏன்னா பெருமாளோட தரிசனம் ஒரே இடத்துல இத்தனை அளவில் வந்து பார்க்கறதுன்றது அதுவே ஒரு புண்ணியம்தான். மேலும் இதை மாதிரி ஒரு நல்ல பதிவோடு உங்களை விரைவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.